தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சமீபத்தில் தமிழக பள்ளி கல்வித்துறை ஒரு சுற்றறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது பள்ளிகளில் வந்து சாதி கயிறு பசங்க வந்து கெட்டிட்டு வர்றதுனால பிரச்சனைகள் வருது, இனிமேல் சாதி கயிறு வந்து பள்ளிகளில் வந்து தடை செய்யப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அந்த சுற்றறிக்கையின் அடுத்த கட்டமாக ஹச் ராஜா அவர்கள் வந்து ஒரு பதிவை விடுறாரு. அந்த பதிவு வந்து பல்வேறு பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துது. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தமிழ் நிறம் சார்பாக இந்த சாதி கயிறு அப்படிங்கிற பிரச்சனையை வந்து நம்ம பல்வேறு தோழர்கள்ட்டையும் இந்த சாதி ஒழிப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட்டுகள்ட்டையும் நம்ம வந்து கேட்டோம். அவங்க பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. முதலில் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் என்ன சொன்னார், விடுதலை ராஜேந்திரன் அவர்களுடைய பார்வையில் வந்து இந்த சாதி கயிறு பிரச்சனையை அவர் எப்படி அணுகிறாரு அப்படின்னா, முதல்ல தமிழக அரசு இப்போது இதை கொண்டு வர்றதுக்கு காரணம் வந்து ஒரு உந்துதலாக இருந்தது ராட்சசி அப்படிங்கிற படம் தான். ராட்சசி அப்படிங்கிற அந்த தமிழ் படத்தில் அந்த பள்ளியில் வந்து ஒரு சாதி பிரச்சனை, பசங்க வந்து சாதி கயிறை கட்டி அதில் ஒரு பிரச்சனை வருது, அதுக்காக அந்த தலைமை ஆசிரியர் வந்து அந்த கயிறெல்லாம் வெட்டி எரிக்கிற மாதிரி ஒரு காட்சி இருந்தது. அதே நேரத்தில் ஐஏஎஸ் 2018 பேட்ச் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க, இந்த மாதிரி பள்ளிகளில் வந்து பிரச்சனை இருக்குது, இது உடனடியாக அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு இஷ்யூ அப்படின்னு சொல்லி அவங்களும் குறிப்பிட்டிருக்காங்க. இதன் வாயிலாகத்தான் தமிழக பள்ளிக்கல்வித்துறை இப்படி ஒரு சுற்றறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். பிரான்ஸ் போன்ற நாடுகள்லையே நீ கிறிஸ்தவனாக இரு, நீ சீக்கியனாக இரு, நீ இஸ்லாமியனாக இரு, எந்த மதத்தவனாக வேண்டுமானாலும் இரு, ஆனால் பள்ளிக்குள்ளாடி நீ எந்த விதமான மத அடையாளங்களையும் சுமந்து கொண்டு வந்துவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் போன்ற அரசுகளே வந்து இந்த மாதிரி சட்டங்கள் எல்லாம் ஏற்றியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் கச்ராஜா போன்றவர்கள் வந்து இந்து மக்களே ஒன்று சேருங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் இந்து மக்களே ஒன்று சேருங்கள்னு சொல்லும்போது இந்த பிரச்சனையை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, இது இந்து மதத்தை ஒடுக்கக்கூடிய செயல் அப்படின்லாம் வந்து பதிவுகள் இடுறாரு, ஆனால் இது சாதிய ரீதியான ஒரு பிரச்சனை, இந்து மக்களே ஒன்று சேருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹச்ராஜா அவர்கள் சாதியும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரா அப்படிங்கிற மாதிரி அவர் கேள்வியை முன்வைக்கிறார். அதே நேரத்தில் நாம் வந்து இன்னும் பல்வேறு தோழர்களோடு சந்தித்து நாம் பேசணும். தோழர் சுந்தரவல்லி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தோழர் சுந்தரவல்லி அவர்களை பொறுத்தவரை எப்போவுமே வந்து விமர்சனங்களை ரொம்ப கட் அண்ட் ஷார்ட்டாக வைக்கக்கூடிய ஒரு நபர். அவர்கள் என்ன சொல்கிறாங்க, ஹச்ராஜா ஒன்றும் டிசைடிங் அத்தாரிட்டி இல்லை, அவர் தான் கவர்மெண்ட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை முன்னெடுப்பிறார். இதை வரலாற்று ரீதியாக தொடர்பு படுத்தி பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கயிறு கட்டுற ஒரு விஷயமே சூத்திரர்களை வந்து கண்டறிகிறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்கிறார். சூத்திரர்களை வந்து பிராமணர்கள் கண்டறிந்து அவர்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு பழக்கம்தான் இந்த கயிறு கட்டுறது. குறைந்தபட்சம் மரியாதை இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த கயிறு கட்டுற பழக்கத்தை வந்து ஏற்படுத்திக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. தோழர் சுந்தரவல்லி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ந்து வந்து அரசாங்கத்தின் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து அடுக்கிறாங்க. என்ன மாதிரி குற்றச்சாட்டுகளை அடுக்கிறாங்க, அதாவது ஹச்ராஜா அவர்கள் ஒன்றும் டிசைடிங் அத்தாரிட்டி இல்லை, அரசாங்கம் வந்து ஒரு சுற்றறிக்கையை வெளியிடுது, அந்த சுற்றறிக்கையை வந்து நான் வந்து கவனத்தில் கொண்டு வரவில்லைன்னு ஒரு அமைச்சர் சொல்கிறார், அதாவது அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறாரு. அதுக்கு இடையில் வந்து ஹச்ராஜா அவர்கள் ட்வீட் போட்ட பிறகு தான் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறாருன்னா, நாம் சொல்லக்கூடிய பொம்மை ராஜ்யம், நாம் சொல்லக்கூடிய பாஜகவுடைய பி டீம் தான் அதிமுக போன்றவையெல்லாம் உண்மைதானே அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறார். அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் மனசாட்சிப்படி பொதுமக்களுக்காக பணியாற்ற வேண்டும் அப்படின்னும், தனிப்பட்ட முறையில் ஹச்ராஜா அவர்களுக்கு விசுவாசமாக இருக்கிறதுங்கிறது வேற, பொதுமக்கள் சார்பாக ஒரு பொது பணியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வந்து பொதுமக்களுடைய மனசாட்சிப்படி பணியாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரம் சொந்த மாநிலத்தில் அடையாளத்தை வந்து தொலைக்காமல் குறைந்தபட்ச மரியாதையாவது அதிமுக காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நல்ல ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னும் தோழர் சுந்தரவல்லி அவர்கள் தெரிவிக்கிறாங்க. அடுத்ததாக கொளத்தூர் மணி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 60-70 ஆண்டுகளுக்கு முன்னராக அம்பேத்கர் அவர்கள் இப்படி ஒரு கயிறறுப்பு போராட்டம் நடத்தினார். அதாவது அந்த காலத்தில் மகாராஷ்டிராவில் பேஷ்வாக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கயிறு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு நடைமுறையை கொண்டு வர்றாங்க. அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து அடையாளம் காண்றதுக்காக அவர்கள் கயிற்றில் அவர் அந்த கயிறு இருக்கு இல்லையா, அந்த கயிறை வந்து கழுத்திலும் இல்லை கையிலையும் வந்து கெட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நடைமுறையை கொண்டு வர்றாங்க. இந்த நடைமுறையை எதிர்த்து அம்பேத்கர் கயிறறுப்பு போராட்டம் அப்படின்னு ஒன்று நடத்துகிறாரு அப்படிங்கிறத வந்து வரலாற்று ரீதியாக தொடர்பு படுத்தி காட்டிய தோழர் கொளத்தூர் மணி அவர்கள், அதாவது ஒரு அறிக்கை வந்து அரசாங்க சார்பிலிருந்து வருது, அதை வந்து ஒரு அமைச்சர் நான் வந்து கவனத்தில் என் கவனத்தில் வராமல் அது வந்து வெளியாயிடுச்சின்னு சொல்கிறதும்
தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடந்தது எனக்கு வந்து தொலைக்காட்சி வாயிலாகத்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி முதல்வர் சொன்னதும் ஒரு மாதிரியான இந்த மாநிலத்தில் வந்து அமைச்சர்கள் என்ன மாதிரியாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து காட்டுது அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரம் அவர் வந்து என்னென்ன சொல்கிறாரு, இந்த அரசாங்கம் வந்து ஹச்ராஜா அவர்கள் போட்ட பதிவிற்கு வந்து அடிபணிகிற மாதிரி இருக்குது, இது ஒரு தேவையற்ற செயல் அப்படிங்கிறார். தேவையற்ற செயல். அதே நேரம் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து இந்து மதத்தை வந்து எல்லாத்திற்குமே வந்து அவங்க எடுத்துகிட்டு வர்றாங்க. இப்போ எல்லாருமே கயிறு கட்டுறாங்க, அதாவது இந்துக்கள் கயிறு கட்டுறாங்க, இஸ்லாமியர்கள் கயிறு கட்டுறாங்க, எல்லாருமே கயிறு கட்டுறாங்க. ஆனால் அது வந்து எல்லாமே ஒரு வண்ண கயிறாக இருக்குது. ஒரு வண்ண கயிறுனா இப்போ கோயிலுக்கு கட்டுறாங்க இல்லையா, ஒரு ஒரு சாமிக்கும் கயிறு கட்டுறாங்க அப்படிங்கிறது இங்கே பிரச்சனை இல்லை. ஆனால் வண்ண கயிறுகள், ஒரே கயிற்றில் பல வண்ணங்கள் வந்து தங்களுடைய சாதியை குறிப்பது போல சாதி கயிறுகளாக இருக்கிறது தான் இங்கே பிரச்சனை. இதுக்கும் மதத்திற்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை, ஹச்ராஜா அவர்கள் இதற்கும் மதத்தை வந்து உள்ளே இழுக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே நேரம் எப்போதுமே தங்களுடைய ஆதிக்கம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்க ரீதியாக இந்த தன்னுடைய ஆதிக்கத்தை வந்து காட்டுறதுக்காக ஹச்ராஜா இந்த மாதிரியா எல்லாம் பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரியும் அவர் ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறார். அதே மாதிரி தொடர்ந்து வந்து இந்து மதத்தை காரணம் காட்டி பல்வேறு செயல்களை இவங்க தடுக்கிறாங்க. இப்போது தமிழக அரசு வந்து ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்காங்க, இந்த சாதி தடுப்பு அப்படிங்கிறதுல வந்து ஒரு சிறு முயற்சி எடுத்திருக்காங்க. அதையும் காரணம் காட்டி மத ரீதியாக இந்த பிரச்சனையை இழுத்து இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிற மாதிரி ஹச்ராஜா அவர்கள் நடந்து கொள்ளும் விதமும் தேவையற்றது அப்படிங்கிற மாதிரி தோழர் கொளத்தூர் மணி அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காரு. இப்படி பல்வேறு தோழர்கள் வந்து பேசிய தொகுப்புகளை எல்லாம் நாம் வந்து தொகுத்து தமிழ் நிறம் கொடுத்திருந்தாலும் இந்த மாதிரியான சாதிய ரீதியான பிரச்சனைகள் இந்த மாநிலத்தில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த பிரச்சனைகளையெல்லாம் அணுகும்போது அதற்கு ஒரு மத சாயத்தை பூசி அதை மழுங்கடிக்க ஒரு கூட்டம் இங்கே காத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறத சொல்லிட்டு தமிழ்நிறம் சார்பாக விவேக் நன்றிகள்.